வணக்கம். இன்னைக்கு உங்களோட எங்களோட ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட இன்றைக்கி நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாங்க பார்க்கலாம். இது வந்து ஹேமாக் ஸ்விங் பேட். இதில் படுத்தா ஒரு நிம்மதியான நித்திரை கிடைக்கும். நைஸ் நோ. அண்ணா தம்பி எல்லாம் சேர்ந்து இங்கே இருந்து கரம் போர்ட் விளையாடி கொண்டிருக்கேனாம். ஓகே, அதை விளையாடட்டும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நிழலாக இருக்கும், அவ்வளவு காற்று வரும், நல்லா சுற்றி நல்ல காற்று வரும். ஏண்டா தென்னை மரம் இருக்குது ஃபுல்லாக, காற்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நித்திரை வரும், நல்ல நித்திரை வரும் கீழே இருந்தால், அந்த மரங்களுக்கு கீழே இருந்தால். பினாப்பழம் பார்த்தீங்கன்னா நான் வார நேரம் எல்லாமே மிஸ் பண்ணுவேன், இந்த முறை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருக்குறேன். ஏனெண்டா அந்த சீசனுக்குள்ளே வந்தால் தான் சாப்பிடலாம். இந்த காணிக்கில் பார்த்தீங்கன்னா பினாப்பழம், மாம்பழம், இளநி, தேங்காய், அதே மாதிரி அன்னமுன்னாப்பழம், கொய்யாப்பழம் எல்லாமே வந்து கிடைக்கும். இதையெல்லாம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு உருவாக்கி தந்துட்டு போன அப்பாச்சிக்கும் அப்பாவுக்கும் தான் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ ஒரு ஓடரில் முன்னுக்கு இருந்து வருவோம். எங்களோட பெரிய கேட்டில் இருந்து துவங்குவோம். இதுதான் எங்களோட ஃபார்ம் ஹவுஸ். தென்னை மரம் எல்லாம் நிறைய நிற்குது, பனைமரம் நிற்குது, தேங்காயெல்லாம் காய்க்க துவங்கிட்டுது. ஹலோ, இந்த காணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஏக்கர் காணி. 2 ஏக்கர் காணியில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ், குட்டி ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. அது மாதிரி ஒரு சின்ன வீடு இருக்குது, அந்த வீடங்கால வாடகைக்கு கொடுத்துருக்குறோம். இது வந்து முன்முத்தம். இதில் வந்து நல்ல நிறைய மரம் இருக்குது, மாமரம், விளாமரம், தென்னை மரம் உண்டு. ஃபுல்லாக அப்படியே நிழலாக இருக்கும், நல்ல காத்தோட்டமாக இருக்கும், நல்ல வடிவாக மத்தியானத்தில் கூட வந்து வடிவாக இருக்கலாம் கீழே. இதில் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ராசவள்ளி கிழங்கு, அதாவது பர்பிள் ஜாம்னு சொல்லுவேனும். இந்த கிழங்கில் வந்து கஞ்சி காய்ச்சி குடிக்கிறது தான் அந்த கிழங்கின்ற ஸ்பெஷாலிட்டி. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபி கூட நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு பர்பிள் கலரில் இருக்கும் கஞ்சி, நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே திருப்பி பார்த்தா எங்களுக்கு தெரிகிறது இந்த சின்ன வீடு. இதுதான் முதல் இருந்த வீடு, இது பிறகு கட்டின வீடு. அழகான வீடு, அழகான வீடு. ஹாலிடேக்கு வந்தால் ஒரு சூப்பரான ஸ்டேகேஷன், அவ்வளோ அமைதியாக, நல்ல ப்ளசண்ட்டாக, நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ளே வந்து கடைசியாக பார்ப்போம். இப்போ சுற்றி வளவை சுற்றி என்ன இருக்குன்னு பார்ப்போம். முக்கியமாக இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நல்ல வயசான ஆக்களுக்கு பிடிக்கும். பெரும்பாலான வயசான ஆக்கள் வந்து கடைசி காலத்தில் நல்ல அமைதியாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு விரும்புவினம். இதை உருவாக்கின மனுஷன் வந்து இப்போ இல்லை, அவர் வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டார். 2 மாதத்துக்கு முதல் அவர் தான் எங்களுடைய அப்பா. இந்த வீட்டில் எந்த குறையுமே இல்லை, அவர் இல்லாத ஒரு குறையை தவிர. இந்த பக்கம் வந்து நிறைய மரங்கள் நிற்குது, அதோட க்ரோட்டன்ஸ் நிற்குது, நிறைய பூ மரங்கள் நிற்குது. பிலாமரம், ஓகே, எல்லாம் பெரிய தென்னை மரம், இதெல்லாம் பழைய தென்னை மரம். எங்களோட கிணறு, ஆனால் கப்பி இல்லை. நிற்குது அவுட்டரில் ஒரு டாய்லெட் இருக்கு, ஒரு குட்டி வீடு இருக்கு. இதில் ஒரு பெரிய பக் இருக்கு, இறங்கி வடிவாக தண்ணி அடிச்சுட்டு நல்லா குளிக்கலாம்.
நல்லாவே எப்படி கட்டி விளையாடினீங்க, ரெண்டு பிள்ளைகள் இருக்கீங்க, கட்டிட்டு நல்லாயிருக்குல்ல, நல்லாயிருக்கு. கமுகு தேமா இந்த பனங்காய் நல்லா நிறைய விழுது, நல்ல பெரிய பழம் பனங்காய் விழுந்து விழுந்து வீணாக போகுது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்த பனங்காய் பண்ணி இறந்துக்கலாம். விட்டுட்டு ஓகே இப்படியே வந்தால் இங்கே ஆக்களார வரையணும். எப்படி தள்ளுறது, எப்படி திறப்பீங்க? என்ன என்ன பிள்ளைங்க ஒர்க்கா போகிறதுக்கு? ஓகே இது எங்கட தான் இல்லை வயல் செய்கிறனாங்க, நான் இந்த முறை செய்யலை. இப்பிலே நிறைய தென்னை பனையெல்லாம் நிற்கிது. இந்த முறை வயல் விதைக்காதால் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் பிரித்து வந்து வேலி அடைச்சிருக்கு. முந்தி வந்து வேலி அடைக்காமல் அப்படியே ஃபுல்லாக 2 ஏக்கர் ஃபுல்லாக தெரியும் அப்படியே. இப்போ கொஞ்சம் பிரித்து வேலி அடைச்சி வச்சுருக்கிறோம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஆடு மாடெல்லாம் நிற்கிது, லெட்ஸ் சீ. பண்ணாச்சு. இந்த கோழி நிற்கிது, கோழி இது கொத்துமா? பெருசாக நிற்கிதுண்ணே, டர்க்கி தானே? ஹலோ பார்த்தீங்களா, வான் கோழி, கிணிக்கோழி, வெரைட்டியாக நிற்கிது கோழி எல்லாம். இது எங்களோட இடம் தான், நான் வாடகைக்கு இருக்கிற ஆக்கள். இந்த ஆடுகள், கோழிகள், மாடுகள் எல்லாத்தையும் வந்து அவை வச்சுக்கணும். ஓகே இதுக்குள்ளே வந்து ஆடு நிற்கிது. உள்ள அடைச்சி தான் வச்சுக்கிறீங்க, பரவாயில்ல. ஓகே நல்லதான். இங்கே ஒரு ஆள் நிற்கிறாரு, ஒளிஞ்சு. ஹலோ போகுதா அண்டைக்கு, இறைச்சிக்கு போகுதா? ஐயோ ஐயோ, இதில் தான் நாங்கள் ஊஞ்சல் கட்டியிருந்தோம். நாங்கள் ஊஞ்சலை காணையில் இதில் ஒரு ஊஞ்சல் இருக்குமே. ஓ பல்லக வச்சு கட்டியிருந்தது அவுட்டாச்சா? தூக்குடாங்குருவி கூடு கட்டி இருக்குதா? இதுல ஒரு கூடு இருக்கு அண்ணன் முன்னா பழத்துல. உள்ள குருவி இருக்கா இல்லையா? உள்ள குருவி இருக்கா இல்லையா? போயிட்டு இன்னும் முன்னா காய்க்குது. எவ்வளோ தூரத்துக்கு வேற மாதிரி தெரியல. ஓகே பார்த்தனாங்க, அது கோழி பார்த்தனாங்க. கூட்டில் கிளி இருக்கு, கிளி என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். என்னம்மா ஒரு கிளி நிற்குமா? தானிங்க ரெண்டு கிளி தானே விடுவினம். ஹலோ கதைக்குமா கிளி உங்களோட கிளி? ஏன் இங்கே பழக்கம் இல்லையா கதைக்க? கத்து வர நீங்கள் சொல்ல வேண்டிய வணக்கம் எல்லாம் சொல்லி கொடுக்கலாமே. கிளி ஓகே, கிளி கிளி கிளிக்கு என்ன வைக்கிற நீங்கள் சாப்பாடு? பூஸ் 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 பூஸ். உங்களோட பூனைக்குட்டியா? பூனைக்குட்டிக்கு என்ன பேர் உங்களோட பூனைக்குட்டிக்கு? பப்புவா? பப்பு வடிவா இருக்கு. நான் கீழே விடுங்க பாப்பா, அப்படி போகுதுன்னு பாப்பா. வா தரேன்.
சாரா நா சாரா சாரா பா எங்களுக்கெல்லாம் கொத்து பசி பசியில சாப்பாடு கொடுத்தா கொத்து வரா நாங்கள் கையோ என்ன கொத்தவன் என்ன கோபம் கோபம் வந்துட்டு கோபம் வந்துட்டு மக்கள் எனக்கு கொஞ்சம் ரெண்டு பேர் இருந்தா அவர்களை நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு தனியா இருக்கிறபடி அவர்களை கதைக்காதா? அந்த பாசையிலேயே கதைக்கும். அவைய ரெண்டு பேரும் கதைச்சு கொள்ளுங்க. இதுதான் எங்களோட ஃபார்ம் ஹவுஸ். இந்த வார அடுத்த ஓனர் கரம்போடோ போடு விளையாடு ஆக்கள் இல்லை. இது முன் கதவு. ஓகே ஓமப்பன் கொஞ்சம் ஃபோனுகள் அது அழுதல் வச்சிருக்கு. இது அப்பாவுக்காக வச்சிருக்குது. ஏண்டா 31 நாள் மட்டும் விளக்கு கொடுத்தோணுமா? மீனண்டாவே போகிற பாதை வந்து ஒரு வேளை இருட்டாக இருக்கணுன்றதுக்காக இவளுக்கு இங்கே விளக்கு கொடுத்து இருக்கிறதாம். அது ஒரு ஐதீகம். ஓகே ஒரு டிவி இருக்கு மேலே ஹேங் பண்ணி. ஒரு ஷெல்ஃப் இந்த வீட்டில் வந்து ரெண்டு ரூம் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது, ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது, ஒரு நல்ல ஹால் இருக்குது, சுற்றி ஒரு நல்ல பெரிய அவுட்டர் ஹால் இருக்குது. இது வந்து கொஞ்சம் மெஸியாக தான் இருக்கும். என்னென்னா அவ்வளவு மெயின்டைன் பண்ணுறதுக்கான கொஞ்சம் யங்கான ஆட்கள் வந்து இங்கே இல்லை. ஆனால் வயசான ஆக்களாக இருந்தாலுமே வந்து இந்த இடத்த வந்து நல்ல வடிவாக மெயின்டைன் பண்ணலாம். இருந்தால் சின்ன ஸ்பேஸ் தான், வடிவாக நல்லா சுத்தமாக வச்சுக்கொள்ளலாம். இது மற்ற ரூம். இது நாங்கள் கொண்டு வந்த கொஞ்சம் சாப்பாட்டு ஐட்டங்கள் அது இருக்குது. இது நல்ல ஜன்னல் திறந்தால் நல்ல வடிவாக நல்ல காத்து வரும். இப்படியே வெளியே வந்தால் அட்டாச்சாக ஒரு பாத்ரூம் இருக்குது. அதோட இது ஒரு டிப்பிக்கல் கிச்சன், டிப்பிக்கல் ஸ்ரீலங்கன் கிச்சன். இந்த ஃபார்ம் ஹவுஸை சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ஆள் இல்லாததால் அது வந்து கொஞ்சம் மெஸியாக இருக்குது. இந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னுமே வந்து நாங்கள் கட்டினதுக்கு பிறகு இன்னும் பெயிண்ட் பண்ணேதா, நான் கட்டாயமாக பெயிண்ட் பண்ணணும். என்ன சரியான உப்பு சுவர் எல்லாமே பெச்சாகி போய் நிற்கிது. நல்லா ஓடும். இப்போ பெச்சோட்டி காத்தடிச்சா நல்லா ஓடும். இந்த லாம்பெல்லாம் மறந்து போயிருப்பீங்க. லாம்பெல்லாம் லாம்பு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காலை வச்சா அடையிலே அண்ணந்து நிறைய இருக்குதுங்க. இந்த பனங்காய் இருக்கையா காலை மெட்டி சம்பல் இளநீ குடிக்கலாம். காவல்காரர் ஹலோ. இதுதான் எங்களோட ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ். எங்களோட சின்ன சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றதுல எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷம். நன்றி.